அபிஷேகத்தினால் நிரப்பும்படியா நாங்கள் ஜெபிக்கிற ஆண்டவரே, இதை கேட்கிற பிள்ளைகளுக்கு அது ஆறுதலாக சமாதானமாக சந்தோஷமாக உம்மை துதிக்க ஒரு தைரியத்தை பெற்றுக்கொள்ள முடியாத அந்த கிருபினை தர முடியா ஜெபிக்கிற ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா. அதே போல ஆண்டவர் பேசுகிற தாசனை மறுத்து வெளிப்பட முடியா ஜெபிக்கிற ஆண்டவரே, மகிமையால் நிரப்பும்படியா ஜெபிக்கிறோம், அபிஷேகத்தால் நிரப்பும்படியா ஜெபிக்கிற ஆண்டவரே, கண்ணீரோடு கவலையோடு வேதனையோடு இருக்கிற மக்கள் தேற்றப்பட முடியா நாங்கள் ஜெபிக்கிற ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா. ஆண்டவர் இதை கேட்கிற எல்லாரையும் நீ ஆசீர்வதி ஆண்டவரே, பலப்படுத்து ஆண்டவரே. கர்த்தரின் பட்சத்தில் இருக்கும்போது எனக்கு தீமை சேர யாரும் சொல்லி கேட்கிற ஆண்டவரே சொத்துறப்பா, அதனால எல்லாரையும் நீ பலப்படுத்த ஆண்டவர், எல்லாரையும் நீ ஆசீர்வதி ஆண்டவரே. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருக்கிறான்ற அந்த தைரியத்தையும் நம்பிக்கையும் நீ இந்த ஆராதனை மூலமா நீ தந்து வழிநடத்த முடியா நாங்கள் ஜெபிக்கிற ஆண்டவரே, இந்த ஆராதனை பொறுப்படுத்தி நடத்த முடியா நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசு கிறிஸ்து நாமத்தில் மிக தாழ்மை பொருளுக்கு பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். இந்த காலவேளையில எல்லாம் விசுவாசத்தோடு இதுவரை நடத்தீர். இந்த காலவேளையில் எல்லாம் விசுவாசிக்கும் இந்த நாட்களில் நம்ம ஆண்டவர் நம்ம விசுவாசத்தில் நடந்து கொண்டிருக்கிறார். அதனால் இந்த பாடலை பாடி ஆண்டு நாம துவைத்தோம். இதுவரை நடத்தி என்று காட்டி எல்லாம் கரங்களை கட்டி நம்ம பாடுவோம். இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா.
இதுவரை நடத்தி குறைவென்று காத்து மகிழ்வை தண்ணீரை நன்றி ஐயா தண்ணீரை காடுந்தே சோதனை செய்தே மகிழை தாண்டியே நும்பலத்தா தண்ணீரை காடுந்தே சோதனை செய்தே மகிழை தாண்டியே நும்பலத்தா நந்தி நந்தி ஐயா நந்தி நந்தி ஐயா உம்மை உயர்த்திடுவே இதுவரை நடத்தி குறைந்து காத்து மகிழ்வை தந்தீரே நந்தி ஐயா இதுவரை நடத்தி குறைவென்று காத்து மகிழ்வை தந்தீரே நந்தி ஐயா மகிழ்வை தந்தீரே நந்தி ஐயா இதுவரை நடத்தி குறைவென்று காத்து மகிழ்வை தந்தீரே நந்தி ஐயா உம்மை உயர்த்திடுவே நந்தி நந்தி ஐயா உம்மை உயர்த்திடுவே இதுவரை நடத்தி குறைவென்று காத்து மகிழ்வை தந்தீரே நந்தி ஐயா இதுவரை நடத்தி குறைவென்று காத்து மகிழ்வை தந்தீரே நந்தி ஐயா
மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா நீரை கடந்தே சோதனை செய்தே மகிழை தாண்டினேன் உம்பலத்தா தண்ணீரை கடந்தே சோதனை செய்தே மகிழை தாண்டினேன் உம்பலத்தா நன்றி நன்றி ஐயா உம்மை உயர்த்திடுவே நன்றி நன்றி ஐயா உம்மை உயர்த்திடுவே நன்றி 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 ஐயா உம்மை உயர்த்திடுவே ஹல்லேலூயா அடுத்த பாடலாக கலங்கிடாதே திகை தீடாதே இந்த பாடலை பாடி ஆனந்தமது கண்ணீர் துருதியை கண்டே உன்னை பார்த்து மனம்
them
Yeah.
கர்த்தாவே நான் நிலையற்றவன் என் கால்களை
வாரந்தோறும் நாம் ஜெபிக்கிற ஜெபங்களை கத்து கேட்கிறார். பதில் என்பது அவருடைய கரத்தில் இருக்கிறது, அவருடைய சித்தத்தில் இருக்கிறது, அவருடைய வல்லமையின் கீழே இருக்கிறது. மனுக்குலத்திலாகிய நாம், அவருடைய பிள்ளைகளாகிய நாம்
அவர் சமூக ஜெபிப்பதை தவிர வேறு வழியும் கிடையாது. அவரிடத்துல நாம் எல்லாவற்றையும் சொல்கிறோம். அவர் கேட்கிறார், சில காரியங்களுக்கு உடனே பதில் தருகிறார், சில நேரங்களிலே தாமதமாக பதில் தருகிறார். சில நேரங்களில் நாம் கேட்கிறதான அந்த பதிலுக்கு, அந்த ஜபத்திற்கு பதில் இல்லாமல் இருக்கிறது போல ஒரு அமைதியான சூழ்நிலை, நிசப்தமான ஒரு நிலைக்குள்ளே இருக்க முடியும். எப்படியா இருந்தாலும் ஒன்று நிச்சயம், நம்முடைய ஆண்டவர் நாம் செய்கிறதான ஜபத்தை, நாம் செய்கிறதான விண்ணப்பங்களை கர்த்தர் கேட்கிறார் என்பது மட்டும் தின்னம் மிகவும் தெளிவான உறுதியான நம்பிக்கையும் நமக்கு விசுவாசமாக இருக்கிறது. ஆக இந்த நாளிலே நாம் கர்த்தர் நோக்கி பார்ப்போம். இந்த காலவெளியிலுமாக தேவ சமூகத்திலே நாம் கண்களை மூடி கர்த்தர் நோக்கி பார்க்கிற வேளையிலே பாஸ்டர் மோசஸ் கருணாகரன், நம்முடைய அன்பான சகோதரன், பெங்களூரில் உள்ளதான ப்ரேயர் ஹவுஸ் ஜப வீட்டினுடைய போதகர், நேற்றைய முந்தின நாள் அவர் சபையிலே ஜூம் வழியாக 40 நாட்கள் ஜபத்தை ஏறெடுக்கத்தக்கதா அந்த சபையார் தீர்மானம் பண்ணி, அந்த 40 நாளிலே அந்த சபைக்காக தேவ செய்தியை கொடுக்கும்படியான ஒரு சந்தர்ப்பத்தை ஆண்டு தந்தார். அவர் நேற்று தினத்தில் சுயினமாக திடீரென்று உடல்நல கோளாறு ஏற்பட்டு அவர் தற்போதும் அவர் மருத்துவமனையில் இருக்கிறார் என்று நாம் அறிகிறோம். அந்த காலையிலே அவர் சமூக தேவ சமூகத்தினுக்கு பார்ப்புறோம். கர்த்த ஊழியக்காருடைய நலத்தையும் சுகத்தை விரும்புகிற ஆண்டவராக இருக்கிறார். ஆண்டு தாமே பரிபூர்ண விடுதலை சுகத்திலிருந்து வழி நடத்தும்படியாய் தொடர்ந்து கிருபை பெருகும்படியாக நாம் கண்களை மூடி கர்த்த நோக்கி பார்ப்போமாக. அதே நேரத்தில் சுகீனமாய் பலவீனமாக இருக்கிற தேவ பிள்ளைகளை நினைத்து மற்றும் குடும்பங்களை நினைத்து நம்முடைய வேண்டுதல்களை நாம் தேவ சமூகத்தை ஏறெடுப்போம். நிச்சயம் ஒரு நாளிலே கர்த்தர் கேட்பார், பதிலளிப்பார் என்ற நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு கூட தேவனிடத்தில் நாம் எதை கேட்கொள்கிறோமோ அதை பெற்றுக்கொண்டோம் என்ற விசுவாசத்தோடு கூட நாம் தேவ சமூகத்தை நோக்கி பார்க்கும்போது நிச்சயமாய் கர்த்தர் நம்முடைய ஜபங்களை கேட்டு பதிலளிக்கிற ஆண்டவராக இருக்கிறார். எங்கள் அன்புள்ள பிதாவே, நம்முடைய பரிசுத்த நாமத்திற்காய் ஸ்தோத்திரம். ஊழியக்காருடைய நலத்தையும் சுகத்தையும் விரும்புகிற ஆண்டவராக இருக்கிறேன் நாங்கள் நம்பி விசுவாசித்து நன்றி சொல்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலுமாக அன்பான பாஸ்டர் மோசஸ் கருணாகரன் அவர்களுக்கு ஜபிக்கிறோம். ஒரு ஜபிக்கிற தேவனுடைய தாசன் எனது நீர் அறிந்திருக்கிறீர் கர்த்தாவே. நேற்றைய தினத்திலே அவருடைய சரீரத்திலே உடல்நல கோளாறு ஏற்பட்டு பலவீனத்தோடு இருக்கிற நிலையிலே நேற்றைய தினத்தில் ஆண்டவரே அவர் மருத்துவமனையிலே சேர்க்கப்பட்டிருக்காரு நாங்கள் கேள்விப்படுகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நீ சுகம் தருகிற தேவனே, ஏன் எதற்கென்று வருவதற்குரியதானே ஆண்டவரே கேள்வி கேட்பதற்கு இடத்தில் நாம் இல்லை, நாங்கள் இல்லை அப்பா. ஆனால் ஆண்டவரே சுகமளிக்க வேண்டும் என்று நாங்கள் உரிமையோடு கேட்கக்கூடியதானே அந்த இடத்தில் இருக்கிறோம் கர்த்தாவே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அந்த சரீரத்தை தொட்டு பலப்படுத்தி கிருபை தரவிடமாய் கஞ்சுகிறோம். இந்த நலனமாய் எங்கள் சபைக்குட்பட்டதான ஆண்டரே வியாதியாய் பலவீனமாக இருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜபித்து சமூகத்தில் நோக்கி பார்க்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே எபினேசர் என்றிக்காய் ஜபிக்கிறோம். 6-7-8 மாதங்களாகிறது கர்த்தாவே. படுக்கையிலே இருக்கிறவருடைய நிலையை மாற்றி அமைத்து சீக்கிரமாய் படுக்கையிலேருந்து எழும்ப செய்து ஆண்டு கரம் இருந்தவரை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று ஜபிக்கிறோம். அதே போல் மார்த்தாவுக்காக, மார்த்தா ஜான் பீட்டருக்காக, சுமதி பெஞ்சமினுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. கிளாரன்ஸ் அவர்களுக்காக, ஜீவிதா அவர்களுக்காக, காமராஜ் அவர்களுக்காக, அசோக்குமார் அவர்களுக்காக, எபி ஜெயபிரகாஷ் அவர்களுக்காக, ஜாஷ்வா டேனியல்காய், ரூபன் காய், மோனிஷா அவர்களுக்காக, கித்தியோன் அவர்களுக்காக, ஷைனி, ஜெயசீலன், ஷைலாக், ஜெனிஃபர், சதீஷ், வர்ஷன், பென், ஜாஷ்வா, விக்டர் ஏப்ரஹாம், டேனியல் அவர்களுக்காக, இமானுவேல் ராக், எலிசபெத், பக்தவச்சலம், அரியநாதன் ஐயா அவர்கள், எலியன்ஸ், எலன் சம்பத், லிடியா, ஜெகதீஷ், ரமேஷ் பாஸ்டர் அவர்கள் சென்னையிலே, ஈவா பெர்னிஸ் அவர்களுக்காக, குஷி அவர்களுக்காக, ரூபன் அவருடைய மருமகள்
கர்த்தாவே கனகரன் ஐயாவர்களுக்காக மோசஸ் அவர்களுக்காக பாஸ்டர் ஐசக்காய் அவருடைய குமாரன் எபினேசருக்காக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நம்முடைய வல்லமுள்ள காரம் தொட்டு விடுதலையாக்க வேண்டுமாய் கஞ்சுகிறோம். தொடர்த்தியாக ஆண்டவரே ஆனந்தரா அவர்களுக்காக, ரோபினா ஜேம்ஸ் அவர்களுக்காக, அன்பு குமாரி, மாலா சைமன், சுகந்தி, ஸ்டீஃபன், விண்டோ ஃபீலிக்ஸ், அருள்தாஸ், ஷேகர், வினோத், வயலட் பீட்டர், எலிசபெத் சுந்தர், ரேவதி தாமஸ், பிரேமதன் ஐயா அவர்கள், சுனத்தி, துளசி கோதண்டன், மணிபால், வைஜந்திமாலா, பஞ்சம்மா, ஜெயசீலன், சாரா, ராபர்ட், மேரி ரூஃபன், சாவித்ரி, லக்ஷ்மிகாந்த் அவருடைய குடும்பம், சார்ல்ஸ் ஏபிள் அவருடைய குடும்பம், ஜெஸ் அவர்களுக்காக, நளினி அவர்களுக்காய், டக்லஸ் அவருடைய குடும்பத்திற்காய், டாக்டர் ரவி அவர்கள் குடும்ப டாக்டர் ரவிக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே தேவ கிருபை தேவ தயவு அவர்களோடு கூட இருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த கர்த்தாவை வேண்டிக் கொண்டுதானே ஜப பிள்ளைகள் மட்டுமல்ல, இந்த அட்டவணை இல்லாத துணையோ பேர் சுகமாக பலவீனமாக இருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து நாமத்தில் சுகப்படுத்த வேணுமாய் கஞ்சுகிறோம். சபையிலுள்ள தாய்மார்கள், தாப்பன்மார்கள், பெரியவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். மாட்டுத் தொழிலாளிகளுக்காக ஜெபிக்கிறோம். வாலிப சகோதரர்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தாவே தேவ கிருபை தேவ தயவு கொடுக்கும்படி ஜெபிக்கிறோம். உடன் ஊழியர்களுக்காக, பொதுமார்களுக்காக ஜெபிக்கிறோம். கிளை ஊழியர்களுக்காக ஜெபிக்கிறோம். அப்பா ஆண்டவர் தூர இடத்துல பணியாற்றுகிறதான கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக தங்கராஜ், திலீப், சதீஷ், ராஜேஷ், சந்தோஷ், அர்வின், ராகேஷ், அஸ்வினி ஜான்சன் அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அயல் நாட்டில் இருக்கிறதான பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே ராஜாவுக்காய், ஜான்சனுக்காய், மெல்வின் குமார், ஜான், முரளி, சாம் பால், திவாக, பிரசன்ன, கபிலன், ஜான் பாக்கியநாதன், ராபர்ட் வில்லியம், ரவி டேவிட், நவீன், ஏஞ்சல் லோகநாதன், விஜயகுமார், ஜொஹன்னா அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே குடும்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா எங்களை வேண்டுகொள்ள கேட்டுக்கொண்டதான குடும்பங்களை நினைத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். காயினோட குடும்பத்திற்காய், தனசிந்தியா குடும்பத்திற்காய், மகேந்திரனோட குடும்பத்திற்காக, தாஸ் குடும்பத்திற்காய், அன்பு ஸ்டெல்லா குடும்பத்திற்காக, விஜயகுமார் குடும்பத்திற்காய், சதீஷ், அனிதா குடும்பத்திற்காக, வதனகுமார் குடும்பத்திற்காய், சாந்தகுமாரோட குடும்பத்திற்காய், தேவிகா, ரவீந்தர் குடும்பத்திற்காய், சுகிதா ராஜன், பாப்பிலம்மா, பாப்புலம்மா, திலகம்மா அவர்கள், திவ்யா பிரகாஷோட குடும்பம், சாந்தி நாராயணோட குடும்பத்திற்காக ஜெபிக்கிறோம். கர்த்தாவே எங்கள் மேல் போடப்பட்டிருக்கிற தொடுக்கப்பட்டிருக்கிற வழக்குகளாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் விடைத்தாய்விராக. அந்த 12 பேர் போடப்பட்டிருக்கிற வழக்குகள் இயேசுவின் நாமத்தை நிர்மூலமாக்கும்படி ஜெபிக்கிறோம். எல்லா வழக்குகளையும் கர்த்தாவே நிர்மூலமாக்கி ஜெயம் தரணி வல்லவராக இருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எருசலேமின் சமாதானத்துக்காய் ஜெபிக்கிறோம். தேவனுடைய பிரசன்னம், தேவனுடைய ஆளுகை எருசலேமில் இருக்கும்படியே ஜெபிக்கிறோம். அப்பா ஆண்டவர் எங்கள் மாநிலத்திற்காய், எங்கள் பட்டணத்திற்காய், எங்கள் தேசத்திற்காய் ஜெபிக்கிறோம். தேவ கிருபை அவள் எல்லாருமேலும் தங்கும்படியாய் ஜெபிக்கிறோம். உடைய கிருபையின் கரம் எங்களோடு இருக்கிறதுக்காய் ஸ்தோத்திர நாளிலே எங்கள் ஜபத்தை கேட்டீர், அதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பசுத்தமுள்ள பரமபிதாவே. ஆமேன், ஆமேன். வார்த்தையே என்றும் மகிமை படுத்தி நீ பாடுங்கள். உன்னாமத்தை என்றும் உயர்த்தி கூறுவே. வார்த்தையே என்றும் மகிமை படுத்தி மகிமை படுத்தி உயர்த்தி கூறுவே. நான் கூப்பிட்டேன், நான் கூப்பிட்டேன் அண்ணாவிலே, எனக்கு உத்தர வருளி நீ தந்து என்னையும் தைரியம் படுத்தி நீ உமது வார்த்தை கேட்கும் போது
இருப்பதால் கர்த்தரின் வழியை பாடுவார்கள். உம்மாக ஏந்தும் மகிமைப்படுத்தி கூடி ஒன்று சேர்ந்து நான் ஆராதனை நடத்தவில்லை. ஆங்காங்கே இருக்கிற நிலையிலே ஆலயத்திற்குள் இருப்பதை போன்ற ஒரு உணர்வை ஏற்படுத்தி கொண்டு இந்த ஆராதனையில் நாம் பங்கு பெற்றுக் கொண்டிருக்கிறோம். திருமண அழைப்பை நான் திருமண அறிவிப்பை செய்ய வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. கோலாத்தங்கவேல் உருகம் பேண்ட்லைன் பகுதியிலே வசித்து காலம் சென்றதான திருவாளர் சீதாராமன், தற்போது வசிக்கிறதான திருமதி வசந்தா, அவருடைய குமார்த்தி ஐஸ்வர்யம் என்கிறதான பிந்து அவர்களுக்கும், தங்கவேல் பிஎம்எல் நகர் பகுதியிலே வசிக்கிறதான திருமதி ரத்னகுமாரி அவர்கள், திருவாளர் மனோஜ் ராஜ் அவர்களுடைய குமாரன் ஆல்வின் மனோராஜ் அவர்களுக்கும் திருமணம் நடைபெறவிருக்கிறது. இது முதலாம் அறிக்கை. அந்த நாளிலுமாக தேவ சமூகத்திலே நாம் கூடும்படியாய், அப்படின்றால் ஒரு இடத்துல அல்ல, இருக்கிற இடத்திலே அங்கங்கே இடங்களிலே நாம் கூடும்படியான ஸ்லாகத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்ததற்காக அவருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். காலங்கள் மாறுகிறது, சூழ்நிலைகள் மாறுகிறது, நம்முடைய எண்ணங்கள் மாறுகிறது, இடங்கள் மாறுகிறது, எல்லா வாழ்க்கை முறைகளும் மாறிக்கொண்டிருக்கிறதான காலத்திலே நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அக்கிரம மிகுதியாய் நிறைந்திருக்கிறதை இந்த உலகத்தில் நாம் பார்க்கிற அதே வேளையிலே ஆபத்துக்களும் சஞ்சலங்களும் வேதனைகளும் நிறைந்த ஒரு வாழ்க்கையின் அனுபவத்திற்குள்ளே நாம் கடந்து போய்கொண்டிருக்கிறோம். ஆனாலும் ஆண்டு பிள்ளைகளாக நாம் உறுதியாய் பற்றி கொண்டு ஆண்டவர் நோக்கி பார்க்கிறதை தவிர வேறொரு வழியில்லை என்கிறதான உணர்வோடு இந்த உலகத்திலே கர்த்தருக்காக நாம் ஜீவித்து அவருக்காக வாழக்கூடியதான ஒரு பலனை பெற வேண்டும் என்கிற நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு இந்த உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். எட்டாவது வாரம் இது என்று நினைக்கிறேன். எத்தனையோ முறை நாம் ஆழத்திலே கூடும்போதெல்லாம் நாம் நினைவுபடுத்தப்படுவோம். நாம் எவ்வளோ நாளைக்கு இப்படியாம் ஆலயத்தில் கூடி ஆராதிக்கப் போகிறோம் என்றோ, அப்படியுடைய சந்தர்ப்பங்களை தொடர்ச்சியாக நாம் பெறுவோமோ இல்லையோ என்றோ கேள்விக்குறியோடு இருக்க வேண்டிய ஒரு காலத்தில் இருக்கிறோம் என்றதான நினைப்பூட்டுதல் நம்முடைய ஆலயத்தில் சொல்லப்பட்டதான காரியமாகும். நாம் எதிர்பாராத நிலையிலே மீண்டும் இரண்டாவது அலை, அந்த கொரோனாவினுடைய தொற்றினுடைய அலை, இரண்டாவது மூன்றாவது அலைன்னு சொல்கிறார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நாம் இப்படிப்பட்ட முறையிலே ஆராதிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்திலே நாம் இருக்க வேண்டிய சந்தர்ப்பத்தை நாம் பெற்று கொண்டிருக்கிறோம். இது எவ்வளோ நாள் இருக்கும் என்று தெரியாது, என்ன மாதிரி அலை போகும் என்று தெரியாது, முடிவென்று தெரியாது. ஒன்றே ஒன்று கர்த்தருக்கு மட்டும் எல்லாம் தெரியும் என்ற நம்பிக்கை நமக்கு இருக்கிறது. நாம் செய்ய வேண்டியதெல்லாம் அவரை நோக்கி பார்த்து ஜெபிக்க வேண்டும், விண்ணப்பிக்க வேண்டும். விண்ணப்பிக்க மட்டுமல்லாமல் நம்முடைய வாழ்க்கையை சரிப்படுத்தி கர்த்தர் வரிக்காக நாம் ஆயத்தமாக வேண்டும். இதுதான் தேவ பிள்ளைகளுடைய கடமை, தலையாய கடமையாகும். என்ன நடக்கும் என்ன நடக்கும் என்று தெரியாது. உங்களுக்கு சொன்னதை நினைப்பூட்டினதைப் போல வெள்ளிக்கிழமை மாலை அந்த போதகர் ஆன்லைனில் வழியாகி வந்து அவர் ஆராதனை நடத்தி ஜபத்தை நடத்தி சென்றார். ஆனால் அடுத்த நாளே சனிக்கிழமை பார்க்கும்போது உடல்நிலை குறைவாக மாறிவிட்டது. நன்றாக இருந்தவர் ஒரே நாளிலே உடல்நிலை குறைவு ஏற்பட்டு ஆஸ்பத்திரியில் இருக்கிறார் என்று நாம் கேள்விப்படுகிறோம்.
எதற்காக இதை சொல்கிறேன் என்றால், நம்முடைய வாழ்க்கையிலே நாளை என்ன நடக்கும் என்று நமக்கு தெரியாது. அதான் ஒரு பக்தன் சொல்கிறார், இந்த உலகத்தில் நான் வாழ்கிறது கடைசி நாளாக ஒவ்வொரு நாளும் எண்ணிக் கொள்ள வேண்டும். As if we are living in the last day. கடைசி நாளில் நாம் வாழ்கிறோம் என் எண்ணத்தோடு ஒவ்வொரு நாளும் வாழ வேண்டும். அப்போது நாம் செய்ய வேண்டிய காரியங்களை தள்ளி போட மாட்டோம். நமக்கு இருக்கிறதானே சுலபமான எல்லாருக்குள்ள சுவாபம், பரவலாக இருக்கிற சுவாபம் என்னவென்றால் தள்ளி போடுகிறதான காயம். நாளைக்கு பார்த்து கொள்ளலாம், நாளை செய்யலாம், கரண்ட் பில் நாளை கட்டிவிடலாம், வாடகை காரியத்தை நாளை கட்டிவிடலாம், ஸ்கூல் ஃபீஸை நாளை கட்டி கொள்ளலாம், பேங்கில் நாம் செலுத்த வேண்டிய பணத்தை நாளை செலுத்திக் கொள்ளலாம். இப்படி நாளை 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 என்று கடத்தி கடத்தி எத்தனையோ நிலையிலே பல விஷயங்களை நாம் தவறி போயிருக்கிறோம் என்று சொல்லுமானால் மிகையே ஆகாது. ஆக நாளை என்பதை விட இன்றைக்கு நாம் என்ன செய்ய வேண்டும், இன்றைக்கு நம்முடைய நிலைமை என்ன, இது மிகவும் அவசியமாக யோசிக்க வேண்டிய விஷயம் என்பதையும் நாம் அறிந்து கொண்டு ஆண்டவரை பிடித்து கொண்டு இந்த லாக்டவுன் காலங்களிலே கர்த்தருடைய பிள்ளைகள் நாம் பலவிதமான சஞ்சலித்திருக்கிறோம் என்பதிலே சந்தேகமில்லை. பொருளாதார சூழ்நிலையிலே, வியாதியான நிலையிலே, படுக்கை நிலையிலே பலவிதமான சோர்வுகள் இருக்கிறது என்பது உண்மை. ஆனால் அதன் நடுவிலே தேவன் நம்ம கொடுத்திருக்க சாக்கியம் அவரை நோக்கி பார்க்கிறதான ஒரு அனுபவத்தை, காலத்தை, நேரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார், கட்டாயப்படுத்தியிருக்கிறார். அரசாங்கம் நம்மை கட்டாயப்படுத்துகிறது, நீங்கள் வெளியிலே செல்ல வேண்டாம், வீட்டை விட்டு வெளியே போ, கூடுமான அளவுக்கு அவசியமானால் மட்டுமே, எமர்ஜென்சி இருந்தால் தவிர நீங்கள் வீட்டை விட்டு வெளியே செல்லாமல் இருப்பது நல்லது என்று ஒவ்வொரு தொலைபேசியினாம் எடுக்கும்போதும், ஒவ்வொரு டைமும் கால் எடுக்கும்போதும் நமக்கு முதல் சொல்லப்படுகிற அறிவுரை என்ன, வீட்டை விட்டு வெளியே போக வேண்டாம். உறுதியாக அரசாங்கம் நமக்கு எச்சரிக்கிறது. இந்த சூழ்நிலையே நாம் என்ன செய்ய வேண்டும், வீட்டு வெளியே போக வேண்டால் எதையாவது வீட்டில் நாம் செயல்பட வேண்டும் அல்லவா. அனுதின செயல்முறைகள் இருக்கிறது, உண்ண வேண்டும், உருக வேண்டும், வீட்டு சுத்திகரிக்க வேண்டும், பாத்திரங்களை கழுவ வேண்டும், சமையல் செய்ய வேண்டும், பல விஷயங்கள் இருக்கிறது ஒவ்வொரு நாளும். அதை தவிர்த்து நாம் கொடுக்கப்படுகிறதானே, கொடுக்கப்பட்டதானே அல்லது நாம் இருக்கிறதானே நேரங்களில் என்ன செய்கிறோம், அது மிக முக்கியமான விஷயம். இது எப்படி வகுத்து நாம் செயல்படுகிறோம் என்பதை நிச்சயமாய் கருத்தில் கொண்டவர்களாக நாம் செயல்படும் போது அது லாபகரமான ஒன்றாய், ப்ராஃபிட்டபிள் ஒன்றாய் இருக்கும் என்பதிலே நிச்சயம் சந்தேகமில்லை. நாம் செய்கிறதான் எல்லா அனுதின வேலையின் நடுவிலேயும் ஆண்டவரை எப்படி நோக்கி பார்க்கிறோம் என்பது, அவரை நோக்கி செலவு பண்ணுகிறதான இனம் எவ்வளவு நேரம் என்பதை நாம் சிந்தித்து செயல்படும் போது நிச்சயமாக நம்முடைய ஆண்டவர் உண்மையாக உண்மையாக நம்மை ஆஸ்வதிக்க ஆண்டவர்களாக, எவ்வளோக்கு எவ்வளோ அவரோடு பேசுகிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்மையில் அவர் பிரியமுள்ளவராக இருக்கிற என்பது நிச்சயம். திருப்பி அவர் நம்மளத்தில் பேசுகிறாரா இல்லை என்பது ரெண்டாவது விஷயம். ஆனால் நாம் அவரோடு பேசுகிற சாக்கியத்தை ஆண்டவர் கொடுத்துருக்கார், அவரோடு பேசும்படியான ஸ்லாக்கியத்தை தந்திருக்கார். எத்தனை மணி நேரம் பேசலாம், எத்தனை நிமிஷங்களானாலும் பேசலாம், எங்கிருந்து வேண்டுமானாலும் பேசலாம், நடந்து கொண்டே பேசலாம், நின்று கொண்டே பேசலாம், உட்கார்ந்து கொண்டு பேசலாம், முழங்கால் படிக்கிட்டு பேசலாம், தலை கவிழ்ந்து பேசலாம், தலை நிமிர்ந்து பேசலாம், எப்படி வேணாலும் பேசலாம். ஆண்டவர் நமக்கு பேசுகிற ஸ்லாக்கியத்தை, அவரோடு பேச முடியாத ஸ்லாக்கியத்தை, அவர்கிட்ட சொல்ல முடியாத ஸ்லாக்கியத்தை கர்த்தர் கொடுத்திருக்கார். இந்த ஸ்லாக்கியத்தை நாம் ஏன் பயன்படுத்தக்கூடாது, ஏன் நாம் பயன்படுத்த தவறி போகிறோம் என்பதுதான் நம்முடைய கேள்வி. ஆக இந்த காலையிலே அநேக பிரசுத்தவான்கள் வேதத்திலே ஜெபித்திருக்கிறார்கள், எப்பொழுதெல்லாம் துன்பங்கள், எப்பொழுதெல்லாம் துயரம்,
எப்பொழுதெல்லாம் கஷ்டம், எப்பொழுதெல்லாம் எடுக்கம் வருகிறதோ அப்பொழுதெல்லாம் தேவ மக்கள், பரிசுத்தவான்கள், தீர்க்கதரிசிகள், முற்பிதாக்கள் அவர்கள் தேவனை நோக்கி பார்த்துருக்கிற என்பதுதான் நமக்கு வேதம் கொடுத்துருக்கிறதான வெளிச்சம் ஆகும். ஆக இந்த காலையிலே பிரேயர் பட்டத்திற்கு சீங்களிலே மிகவும் பிரபலமாக இன்றைக்கும் பேசப்பட்டிருக்கிறதான சில திருக்கசிகள் உண்டு. ஏன் அநேக திருக்கசிகள் பேசப்படுகிறதான ஒருவர், ஏனென ஒவ்வொரு திருக்கசிகளுக்கும் ஆண்டவர் ஒரு விசேஷ தன்மையை ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். இயேசையை எடுத்துக்கொண்டால் கர்த்தராக இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பு, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய மரணம், இவை எல்லாவற்றையும் எழுதி இன்று வரைக்கும் இயேசையாவை நம்ம மறக்கவே முடியாது. எரேமியாவின் புலம்பல், எச்சரிக்கையின் வார்த்தைகள், எச்சரிக்கையின் சத்தியம், இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஆண்டு வார்த்தையை சொல்லி எச்சரித்து இப்படி நடக்க வேண்டும் என்று சொல்லி தேவனுடைய வார்த்தையை சொன்னதானவர் எரேமியா. தானியேல் தீர்க்கதரிசி புஸ்தகம் அல்லது தானியேல் தீர்க்கதரிசி மிக முக்கியமான தீர்க்கதரிசியாக முக்கியமான இடத்தை பெறுகிறார். கர்த்தராக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவாகிய நம்முடைய ஆண்டவர் தானியேலை குறித்தும் ஆண்டவர் சொல்லியிருக்கார். இந்த உலகத்தில் வாழும்போது அவரை குறித்து சொல்லியிருக்கார். அவர் சொன்னதான அந்த தீர்க்க தரிசனங்கள் இன்றைக்கும் எதிர்பார்த்து கொண்டு நிறைவேறி கொண்டு இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. அநேக விஷயங்கள் நிறைவேற்றப்பட்டது, முக்கியமான விஷயங்கள் இன்னும் நிறைவேறவில்லை. ஆக தானியேல் தீர்க்க புஸ்தகம்தான் ஒரு வெளிச்சமாக நமக்கு வைக்கப்பட்டு அதையொட்டி வெளிப்படுத்தின விசேஷம் யோவான், தீய வாசகனாக யோவானுக்கு வெளிப்படுத்தின விசேஷத்தை ஒட்டி ரெண்டையும் ஒப்பிட்டு வரும் காலத்தில் நடக்கப் போகிற சம்பவங்களை தெளிவுபடுத்துகிறதன் ஒன்றாக இருக்கிறது என்பது இந்த நாளிலே நினைவு கூடப்பட வேண்டிய விஷயம். ஆக இந்த தானியேல் அவர் பெரும்பாலான அவருடைய வாழ்க்கையை அந்நிய தேசத்தில் தான் அவர் வந்து கழித்தார். இளமையான ஒரு வயது உள்ள ஒரு வாலிபனாய் பாபிலோன் தேசத்து ராஜ்யத்தினுடைய ராஜாவாக இருந்ததான நேபுகாத்நேச்சார் நிமித்தமாக எருசலே முற்றுகையிடப்படுகிற வேளையில் தானியேல் அடிமையாக பாபிலோனுக்கு கொண்டு போகப்பட்டார். ஒரு இளமையான ஒரு வாலிபனாக இருந்தார். பல நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிறதான காரியங்கள் எல்லாம் நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது இல்லை. ஏழையின் பிள்ளைகள் அவர்கள் வந்து முறைகேடான காரியங்களை நடத்தினார்கள். பலியை துஷ்பிரயோகம் பண்ணினார்கள். ஜனங்களை தவறான வழி நடத்தினார்கள். ஆனால் அது நிமித்தமாய் ஏலி மரித்து போனார் என்பது சாமுவேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலே நாம் படிக்கும்போது ஏலியினுடைய வாழ்க்கை படிக்கிறோம். ஜனங்கள் பிள்ளைகள் வந்து அக்கிரமம் செய்து அநியாயம் செய்தார்கள். ஏலி அதை கண்டிக்கவில்லை. ஆனால் அவரது நிமித்தமாக அந்த பிள்ளைகள் நிமித்தமாக இவர் மரித்து போனார். இப்படி எத்தனையோ சந்தர்ப்பங்களை ஆங்காங்கே நாம் பார்க்கும்போது ஜனங்கள் நிமித்தமாய் அதை ஆளுகிறவர்கள் தண்டிக்கப்படுகிறதும் உபத்திரப்படுகிறதையும் சரித்திரத்திலே நாம் பார்க்க முடியும். நம்முடைய அனுதின வாழ்க்கையிலேயும் நாம் பார்க்க முடியும். ஆகையால் இவர் தானியேல் ஒரு சாதாரணமான ஒரு இளைஞன்தான். ஆனால் இஸ்ரவேல் ஜனம் அல்லது யூதா ஜனம் தேவனுக்கு தூரமாய் போது நிமித்தமாய் அந்நியரின் கையிலே தேவன் இந்த ஜனங்களை ஒப்புக் கொடுத்தார். ஒப்புக் கொடுத்த நிமித்தமாக நேபுகாத்நேச்சார் ஆகிய பாபிலோனுடைய சாம்ராஜ்யத்துக்கு உட்பட்டதான ராஜா அப்படியே குப்பையை வாருகிறதை போல ஜனங்களை வாரிக்கொண்டு அடிமைகளாக பாபிலோன் தேசத்திற்கு கொண்டு போகப்படுகிற போது இளமையாயிருந்ததான தானியேலும்
அவனுடைய சகோதரர்களும் அந்த சிறைப்பிடிக்கப்பட்டவர்களான நபர்களோடு கூட சேர்ந்து அவர்கள் போக வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டு விட்டது. சிறைப்பக்கப்பட்டதான சூழ்நிலையிலே அந்நிய தேசத்திலே வாழ்ந்தாலும் தேவனை அவர் மறக்கவில்லை. உபத்திரவத்தின் நிலையிலே எருசலேமில் அல்லாதபடிக்கு வேறொரு இடத்திலே வேறொரு சாம்ராஜ்யத்திலே இரண்டாவது குடிமகனாய் வாழ வேண்டிய நிர்பந்தமான சூழ்நிலை தானியேலுக்கு ஏற்பட்டாலும் தேவனை நோக்கி அவர் ஜெபிப்பதையும் தேவனை உறுதியாய் பிடித்து கொள்கிறதையும் அவர் மாற்றவே இல்லை. அது தானியேலின் சிறப்பினுடைய மகத்துவமான அம்சம் ஒன்றாகும். உபத்திரமான காலத்திலே நாம் தேவன் எப்படி செவிக்கும் என்பது நாம் நம்மிலே கேட்க வேண்டிய கேள்வியாகும். நாம் நன்மையான காரியம் நடக்கும்போது சந்தோஷம் அடைகிறோம், மகிழ்ச்சி அடைகிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம், எல்லாம் செய்கிறோம். துன்பமான காலத்தில் நாம் எப்படி என்ன செய்கிறோம்? துன்ப காலத்தில் எப்படி நாம் தேவனை பின்பற்றுகிறோம்? துன்பமான காலத்தில் எப்படி நாம் அவரை சார்ந்து கொள்கிறோம் என்பது நம்முடைய ஆவிக்கிற வாழ்க்கையினுடைய அம்சம், முக்கியமான அம்சத்தின் ஒன்றாகும். தேவன் அதை தான் பார்க்கிறார், மனிதர்களும் தான் பார்க்கிறார்கள். நாம் கொண்டாடமாக இருக்கும்போது எத்தனை பேர் ஒன்று சேர்கிறார்கள்? நான் துன்பத்தில் இருக்கும்போது எத்தனை பேர் நம்மோடு கூட இருக்கிறார்கள்? இது ஒவ்வொருடைய சராசரி மனிதனுடைய எதிர்பார்ப்பு. சந்தோஷமாக இருக்கும்போது, மகிழ்ச்சியாக இருக்கும்போது ஒன்று சேர்கிற ஒரு கூட்டம் இருக்கிறது, நண்பர்கள், உறவினர்கள், உற்றார், எல்லாரும் ஒன்று சேர்கிறதானே சௌக்கியமான சூழல் இருக்கிறது இல்லை என்று நாம் சொல்ல முடியாது. ஆனால் நாம் துன்பப்படும் போது, நாம் துயரப்படும் போது, நாம் கண்ணீர் வடிக்கும் போது நமக்கு துணை என்ற எதிர்பார்ப்பு ஒன்று இருக்கும் போது அப்போது யார் யாரெல்லாம் கூட இருக்கிறார்கள்? அதுதான் முக்கியமான விஷயம். சாதாரண மனித குலத்திலேயே நாம் இதை எதிர்பார்ப்போம் என்றால் தேவன் எந்த அளவுக்கு எதிர்பார்ப்பார் என்பதையும் இந்த நாளிலே ஒரு கேள்வியாக நான் வைத்து தேவ சமூகத்திலே நாம் நினைப்பூட்டுதலுக்குள்ளே கொண்டு செல்வது நல்லது என்று இந்த காலவேளையிலே நிச்சயமாய் கர்த்தருக்குள் நான் நம்புகிறேன். ஆக இடுக்கமான சூழ்நிலையிலே நாம் எந்த அளவுக்கு ஆண்டு தேடுகிறோம், எவ்வளவு அவரை நோக்கி பார்க்கிறோம் என்பதுதான் முக்கியம். இதில் ஒரு பெரிய சாக்கியம் என்னவென்றால், நாம் இடுக்கமான மிகவும் நெருக்கமான சூழ்நிலையிலே கர்த்தரை நோக்கி பார்ப்பது எளிது. சந்தோஷமாக இருக்கிற சூழ்நிலையிலே, நமக்கு மிகுதியாய் எல்லாம் இருக்கிற சூழ்நிலையிலே பல திட்டங்கள் நம்மில் வர முடியும், பல யோசனைகள் நமக்குள்ள வர முடியும், பல ஏற்பாடுகளை நாம் செய்து கொள்ள முடியும். என்ன மிகுதியாக இருக்கும்போது புறம்பான யோசனைகள், புறம்பான சிந்தனைகள் இவையெல்லாம் தானாக வரும். இதை வாங்கலாமா, இதை கொடுக்கலாமா, இங்கே செல்லலாமா, இந்த பிரயாணம் போகலாமா, இவையெல்லாம் நெருக்கம் வரும்போது நமக்கு ஒரே சோர்ஸ், ஒரே ஒரு நம்பிக்கை ஒன்று இருக்கிறது, வேறு வழி இல்லை, கத்தரை மட்டும் பிடித்து கொள்ள வேண்டும், வேறு வழி கிடையாது. கத்தர் ஒருத்தர் தான் நமக்கு தென்படுவார், கத்தர் ஒருவர் தான் நமக்கு தென்படுகிறதை நாம் பார்க்க முடியும். ஒரே ஒரு ஜன்னல் திறக்கப்பட்டிருக்கு, மற்றெல்லாம் மூடப்பட்டிருக்கு. ஒரு மேலே ஒரு கூரையில் இருக்கிற ஜன்னல், அது கூலர் இருக்கிறதா, ஒரு ஓடு திறந்திருக்குன்னு வைத்துக் கொள்ளலாம். பார்க்கிறதற்கு ஏதுவான ஒரே ஒரு நிலைக்குள் நாம் இப்பொழுது இருக்கிறோம், அவரை நோக்கி பார்க்கிறதா, நான் வேறு வழி இல்லை. இன்றைய உலகத்திலே இன்றைய சந்தர்ப்பத்திலே அவரை நோக்கி பார்ப்பதை தவிர வேறு ஒரு வழி இல்லை. ஆக இந்த தானியேல் பல சாம்ராஜ்யங்களை கண்டவராக மாறினார். தாளியனாகிய அவர் அடிமையாய் உள்ளே சென்றவர் ராஜாவுக்கு எடுத்த ஸ்தானத்திலே நிற்கும்படியான சாக்கியத்தை தேவன் அவருக்கு கொடுத்தார்.
இது நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், தானியேல சொந்த ஊரில் இருந்திருந்தாலும் இந்த உயர்வுக்கார் வந்திருக்க முடியாது. எருசலேமிலே வாழ்ந்து நாம் கற்பனைக்குள்ளே வைத்துக் கொள்ளலாம், எருசலேமில் வாழ்ந்து யூதா ராஜாக்கள் ஒருன்பின் ஒன்றாக அவர்கள் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். தானியேல் எந்த அளவுக்கு உயர்வோ வாழ்ந்திருப்பார், எந்த அளவுக்கு உயர் நிலைக்கு வந்திருப்பார் என்று நம்மால் கணிக்க முடியாது, தெரியாது என்னவா இருப்பார்னு. ஒரு முக்கியமான கோத்திரத்துக்கு உட்பட்டதான ஒருவர் அவர் இல்லை. ஆனால் அடிமையாய் போன பிறகு தானியேல் எதிர்பாராத உயர்வுகள் தானியேலுக்கு கிடைத்தது. அதில் முதல் காரியம், தேவனோடு பேசுகிற அனுபவத்துக்குள் இருந்தார். இரண்டாவது காரியம், தேவோட பிரமாணங்களை கடைபிடிக்கும்படியான ஒரு உறுதிப்பாட்டு அவருக்குள் இருந்தது. என்ன சூழ்நிலைகள் சந்தர்ப்பங்கள் வந்தாலும், அந்நிய தேசத்திலே வாழ்ந்து அந்நிய கலாச்சாரங்களை கடைபிடிக்க வேண்டிய கட்டாயம், அந்நிய மொழியை கற்க வேண்டிய ஒரு சூழ்நிலை, கல்தேயனுடைய மொழி பாபிலோனிய மொழியை கற்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டாலும் தேவனை மறக்கவில்லை, தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ள அவர் எப்பொழுதும் உண்மை உள்ளவராக இருந்தார் என்பதற்கு சாட்சி, பாபிலோனியர் பாபிலோனுக்குட்பட்டதான அரசுக்குட்பட்டவர்கள் அந்தஸ்துக்குட்பட்டவர்கள் உண்கிற ஆகாரத்தை உண்ணவில்லை மறுக்கிறார். காரணம் என்ன? அன்றைய பாபிலோனிய சாம்ராஜ்யத்துள்ள ஜனம் அல்லது ராஜா குல மக்கள் அவள் புசிக்கிற மாம்சத்திலே, அதாவது குக் பண்ணாத சமைக்காத பச்சை மாம்சத்தை அவள் புசிப்பார்களாம். புசிக்கிறதான வகைகள் இருக்கிறதாம். அவள் அந்த வகைகள் எல்லாம் தேவனுடைய கட்டளைக்கு புறம்பாக அல்ல தேவனுடைய கற்பனைக்கு புறம்பாக இருக்கிறது என்பதானே. அந்த உணவு வகைகளை தானியேல் புசிக்க மறுத்து அதற்கேற்றதான விளக்கத்தை தருகிறார் என்பதெல்லாம் நமக்கு தெரிகிற விஷயம். ஆக ஆண்டவரை உறுதியாய் படித்து கொண்டார். அந்நிய தேசத்தில் இருந்தாலும் ஆண்டவர் தேடி நிமித்தமாய் கர்த்தர் அவரை ராஜாங்களுக்கு முன்பதாக தயை கெடுக்கும்படியாய் செய்தார். நம்முடைய ஜீவியத்திலே நாம் புறம்பான நிலையிலே, கஷ்டமான காலத்திலே, நெருக்கமான காலத்திலே நாம் வாழ்கிற நிலைக்குள் இருந்தாலும் கர்த்தரை உறுதியாய் பிடித்துக் கொள்ளும் போது, கர்த்தரை நோக்கி பார்க்கிறதான அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்ளும் போது, கர்த்தருடைய கற்பனையை நாம் கடைபிடிக்கக்கூடியதான முயற்சி எடுக்கிற வேளையிலே, அந்நிய சூழ்நிலையிலே நெருக்கமான சந்தர்ப்பத்தில் இருந்தாலும் தேவன் நம்மை உயர்த்துவதற்கு வல்லவராக இருக்கிறார். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ யாரோ ஒருவர் அவர்கள் மட்டும் எருசலேமிலேயும் யூதா தேசத்தில் இருந்திருப்பார்களானால் இத்தனை பெரிய பிரபா அதாவது பிரஸ்தாபப்படுத்ததான மனிதர்களாக வந்திருக்க முடியாது. யோசித்து பார்க்க வேண்டும். அந்த அக்னிக்குள்ளே போடப்பட்டதுனால்தான் முக்கியமான நபர்களாக சரித்திரத்தில் அவர்கள் மாறினார்கள். முக்கியமான சாட்சிகளாய், தேவனுடைய சாட்சிகளாக மாறினதன் காரணம் அந்நிய தேசத்திற்கு போனபடினால, அடிமைத்தனத்திற்குள் ஆக்கினபடினால, ராஜான் மூலமாய் கட்டளை பிறப்பிக்கப்பட்டு அந்த கட்டளை மீறுகிற நிலை வருகிற வேளையிலே அந்த கட்டளைக்கு ஏற்றவாறு தண்டிக்கப்பட வேண்டும் என்ற சூழ்நிலை வரும்போது அக்கினி சூழலைக்குள்ளே கடந்து போக வேண்டிய கட்டாயம் அவர்கள் ஏற்பட்டது. ஆனால் அதனால் என்றதான நன்மை என்ன? தேவ நாம் வாய்ப்பட்டது மட்டுமல்ல, இவர்கள் யார் என்பதை இன்று வரை ஆயிரக்கணக்கான நூற்றுக்கணக்கான வருஷங்களுக்கு முன்பே நடந்ததான இந்த சம்பவத்தை இன்று நினைவு கூறுகிறதான அளவுக்கு சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவினுடைய வாழ்க்கை சரித்திரம் இன்றும் நமக்கு வேதத்தில் எழுதப்பட்டது. காரணம், அந்நிய தேசத்தில் இருந்ததுனாலும் அவள் அடிமைக்குள் இருந்ததுனாலும் அவர்களை மூலமாக தேவன் நாமத்தை மயப்படுத்தத்தக்கதாக தேவசத்தை கொண்டார். அப்போது இங்கே நான் பார்க்கும்போது உபத்திரத்துக்குள் இருந்தாலும் கூட
अदवे वलमाय देव कृप देव दयव उयर्व निश्चय मुझे संदेहमे तड़े कत निरूपित काटा अन्न देश अन देव वल में मारा देव महत्व मारा तेसिक्र पिगे तेसिकार उपड़ सभव आंडवर से मारा प्रमाण नाम इंटे वेद वसन अक दानियल अमेर अन्न देश कड़स वन्य देश से मूं साम्राज्य पार्ता आना कतर अन्न देश अनेक वेपा कर्त तक दानियल वार्ते दानियल वार्ते इंकमें अलव अभुत वेच दानियल के आंडर को आशीर्वाद अन्न देश अमो देवनवरे उयर्ति अन्य देश महत्व वेच आंडर कारण दानियल देव वार्त पार्क बड़ा देवन वार्त ध्यान और मनिधन कपन कईकोल मनिधन देवन नोकी पार्कदान और मनिधन अन्न देश दानिय वाकान मुख्य जपते अधिकार नमक सुटिकाटक्रेली नाम कल कल राज्य मेल राजा मेदी कुलतान अगास्वेर पुत्रन तरियु राजवान पड़ुग्रबद अदलाम वर्ष वेद नमक अनेक विषय अष्टांत विषय आंडवर नेरं कालं वर्षते कुरिपिट्टु चरित्र वरलारा अंगेवर नाईपूट वर्षम कालम यार आलग्रदान राजा यार कुमार अंदा एं कुलते सर्दवन अलग इं अधिकार मुदल भाग ना पढ़कर अंत मुद वर्ष तरियु राजा डेरियस अजाण मुदल वर्ष दानियल नान एरूशलेम नीर 70 வருஷம் செல்லும் என்று கர்த்தர் எரேமியா தீர்க்கதரிசியோடு சொல்லிய வருஷங்களின் தொகையை புத்தகங்களால் அறிந்து கொண்டேன். தீர்க்கதரிசியின் புத்தகங்களை ஆராய்ந்து பார்க்கிறதான ஒரு மனிதனாய் இருந்தார். ஆண்டவர் காலத்தை வைத்திருக்கிறார். காலத்தை குறித்து வைத்திருக்கிற எல்லாத்துக்கும் ஒரு காலம் இருக்கிறது. அதான் நாம் புலம்பின் புத்தகங்களில் வாசிக்கிறோம். எல்லாத்துக்கும் ஒரு காலம், அழ ஒரு காலம், நகைக்கு ஒரு காலம், நட்ட ஒரு காலம், அறுக்க ஒரு காலம், வாழ்ந்திருக்கிற ஒரு காலம், மரிக்க வேண்டிய ஒரு காலம், சுகமாக இருக்கிற ஒரு காலம், சுகீனமாக இருக்கிற ஒரு காலம், இப்படி காலங்கள் இருக்கிறது என்று நமக்கு ஞானி சொல்கிறார். சரிங்களா? ஒரு காலம் இருக்கிறது. ஆண்டவர் இந்த ஜனங்கள்
யூதா தேசத்தில் உள்ளதான ஜனங்களை சிறைப்பிடிக்க பண்ணி ஆண்டவர் காலத்தை நியமித்தார். 70 ஆண்டு காலம் இவர்கள் அடிமை தலைத்திருக்க வேண்டும். பாபிலோன் சாம்ராஜ்யத்தின் மூலமாக பாபிலோன் ராஜா, அதற்கு மேதிய பெசிய ராஜாக்கள் எப்படி ஆண்டு கொள்கிறதான காலங்களிலே 70 வருஷம் இவர்கள் சிறையில் இருக்க வேண்டது, அடிமைத்தனத்திற்க வேண்டும். 70 வருஷம் பிறகு அவர்கள் அடிமைத்தனத்தை மீட்டு மீண்டுமாய் எசேமுக போகக்கூடிய வாசல் திறக்கப்படும் என்று தேவன் குறித்து வைத்திருந்தார். அந்த குறிப்பை எரேமியா தீர்க்கதரிசி எழுதி வைத்திருந்தார். அந்த குறிப்புக்குட்பட்டதான புஸ்தகத்தை தானியேல் வாசித்தார். எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் இருக்குது. நாம் எல்லாம் கேட்போம், எப்பொழுது இந்த கொரோனாவுடைய தாக்குதல் முடியும்? பலர் பலவிதமாக எல்லாம் சொல்லுங்க, அது நமக்கு தேவையில்லாத விஷயம். ஒன்று நமக்கு தெரியும், கர்த்தர் காலத்தை வச்சிருக்காரு, ஒரு நேரத்தை வச்சிருக்காரு. எத்தனை பேர் நம்புகிறோம்? நேரத்தை வச்சிருக்காரு. அவருக்கு தெரியும் இந்த காலம் வரைக்கும் இது இருக்கும், இந்த காலத்திற்குள் இது முடிவடையும், இந்த காலத்துக்குள் எல்லாம் சரியாகிவிடும், இந்த காலம் வரும்போது, இந்த நேரம் வரும்போது, இந்த வருஷம் வரும்போது எல்லாம் சரியாகிவிடும் என்று அவருக்கு தெரியும். எல்லாற்றோட காலத்தை வச்சிருக்கார். அனுமதிக்கிற ஒரு காலம், அனுமதிக்கப்படாத ஒரு காலம், தேவ சித்தத்திற்கு உட்பட்ட காலம், தேவன் இல்லை சித்தத்தில்லாத சித்தத்திற்கு உட்படாத ஒரு காலம், எல்லாற்றோட காலத்தை ஆண்டு வச்சிருக்கார். ஆக இந்த நாளிலே நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டு ஒரு காலத்தை வச்சிருக்கார். அவையெல்லாம் நமக்கு புதிராக இருக்கிறது, ஒரு புரியாத புதிர் தான் நம்முடைய வாழ்க்கை. நான் நீங்கள் யோசிக்கலாம், எல்லாம் நமக்கு தெரிகிறது இல்லை, நேற்று நடந்தவைகள் தான் நமக்கு தெரியும். அப்படி நடந்தது தெரிந்தாலும் கூட எதற்காக நடந்தது தெரிய பல காரியங்கள் தெரியாது. எதற்காக உபத்திரம் வந்தது, எதற்காக ஆக்சிடென்ட் வந்தது, எதற்காக நாம் காய்ச்சல் வந்தது, எதற்காக நாம் வாதம் அந்த பக்கவாதம் வந்தது, எதற்காக சுகர் வந்தது, எதற்காக ப்ரெஷர் வந்தது தெரியாது. நம்ம வாழ்க்கையே ஒரு புதிர் தான், தேவனுக்கு மட்டும் தெரியும். ஒவ்வொரு வாழ்க்கை குறித்து தேவன் மட்டும்தான் தெரியும், நமக்கு தெரியாதது. ஒரு குடும்பம் எனக்கு தெரியும், ஏன் சமீபத்தில் நடந்ததானே ஒரு சம்பவத்தையே நான் வைத்துக் கொள்ளலாம். ஒரு அன்பான சகோதரன், அநேக நாட்கள் அவருக்கு திருமணமாகவில்லை. அது ஒரு காலம் வந்தபோது, ஒரு குறிப்பிட்ட காலம், ஒரு குறிப்பிட்ட வருஷம் வந்தது, சிவன் செயலை ஒப்பு கொடுத்தார், திருமணம் நடந்தது. 8 மாதம் திடீரென்று பார்த்தால் ஒரு நாள் செய்தி வருகிறது, அந்த அன்பான சகோதரன் உலகத்தில் இல்லை, மரித்து போனார். அவருக்கு ஒருவேளை நம்முடைய ஆயுசு நாள் குறைவாக இருக்கும் என்று தெரிந்திருந்தால் திருமணம் பண்ணியே இருக்க மாட்டார். தன்னுடைய கணவர் 8 மாதத்துக்குள்ள மரித்து போவார் என்று அந்த மணப்பெண் மனைவி அறிந்திருந்திருப்பாரானால் அந்த நபரை திருமணம் செய்திருக்க மாட்டார். சிந்திக்க வேண்டிய விஷயம், எனக்கு ஆயுசு நாள் இவ்வளவு நாள் தான் இருக்கும் என்று அறிந்திருந்தால் அந்த காலத்தில் ஈடுபட்டிருக்க மாட்டேன். எனக்கு ஆயுசு நாள் இவ்வளவு தான் இருக்கிறது, சீக்கிரமாக இவர் முடித்து போகும் என்று அவர் எண்ணியிருப்பார். ஆனால் இந்த சம்மதத்திற்கு ஒத்துக்கொண்டிருக்க மாட்டார்கள். ரகசியம் கத்திரத்தில் தான் இருக்கிறது. ஏன் என்று கேட்பதற்கு நம்ம உரிமை இல்லை, ஆனால் ஒரு காலத்தை வச்சிருக்காரு. எரிமையை திருக்கசு புஸ்தகத்தை வாசித்த போது தானியனுக்கு புரிந்து கொண்டது, ஓ 70 ஆண்டுகள் செரும் மட்டும் இந்த ஜனம் இந்த பாபிலோன் தேசத்திலே அடிமைதான் இருக்கும் என்றே நான் அறிந்து கொண்டேன். தேவனுடைய வார்த்தையை நாம் அறிந்து கொள்வதன் வாயிலாய் தேவனுடைய விஷயங்களை நாம் புரிந்து கொள்ள முடியும். நான் கொண்டிருக்கிற சம்பவங்கள், நடந்த சம்பவங்கள் எல்லாம் கர்த்தர் எழுதி ஏற்கனவே சொல்லி வைத்து போயிட்டு இருக்கிறார்.
புரியுதுங்களா? யுத்தங்கள் வரும், யுத்தின் செய்தி வரும், பூமி எதிர்ச்சி வரும், கொள்ளை நாய் வரும், எல்லாம் ஆண்டவர் சொல்லியிருக்கிற விஷயங்கள் தான். அது கூர்மையாய் கவனித்து, கூர்மையாய் படித்து, கர்த்தர் சொல்லுகிற காரியம் என்னவா என்று நாம் தேவ சமூகத்திலே நாம் தியானிப்போமானால் ஏறக்குறைய நடக்கிற விஷயங்கள் எல்லாம் நம்மால் புரிந்து கொள்ள முடியும். ஆக தானியேல் இதை புரிந்து கொண்டு அடுத்து என்ன செய்தார் என்பதுதான் விஷயம். ஓ, என் ஜனங்கள் 70 ஆண்டுகள் சிறைச்சாலை சிறையில் இருப்பார்கள், சிறைக்குள் இருப்பார்கள். ஆண்டு சொல்லி வச்சிருக்கார், இது எரேமன் தீர்க்கதரிசன் வழியாக சொல்லியிருக்கிறார். அந்த புஸ்தகங்களை நான் படித்து விட்டேன், தேவனுடைய வசனத்தை நான் தியானித்து பார்த்தேன். தேவன் சொன்ன தீர்க்கதரிசன நாம் தீர்க்கதரிசன மூலமாய் சொல்லப்பட்ட வார்த்தையை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். இப்போ நான் என்ன செய்ய வேண்டும்? வசனம் தெளிவாய் சொல்லுவது, நான் உபவாசம் பண்ணி ரெட்டிலும் சாம்பலிலும் உட்கார்ந்து தேவனாய் கர்த்தரை ஆண்டவரை ஜபத்தினும் ஜபத்தினாலும் விண்ணப்பத்தினாலும் தேட என் முகத்தை அவருக்கு நேராக்கி. இந்த உபத்திரமான காலத்திலே, இந்த சஞ்சலமான காலத்திலே, இந்த நெருக்கம் எப்பொழுது போகும் என்ற கேள்வியோடு இருக்கிற காலத்திலே, அதாவது பொதுவானது மட்டுமல்ல தனிப்பட்ட முறையில் நம்முடைய ஜீவியத்தில் எத்தனையோ விதமான உபத்திரம் எப்போது போகும்னு நீங்கள் நானும் காத்து கொண்டிருக்கிறோம். சரிங்களா? அவங்கவுங்களுக்கு ஏற்பட்டதான உபத்திரம், அவரவர்களுக்கு ஏற்படுகிற சஞ்சலம், அவரவர் தனிப்பட்ட வாழ்க்கையிலே இருக்கிற பாரம், புரியுதுங்களா? உதாரணமாக நான் ஒரு 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 வேலை செய்கிறேன் வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு ஒரு தொழிற்சாலை வேலை செய்கிறேன். தொழிற்சாலை வேலை செய்து கொண்டிருக்கிற நேரத்தில் இன்னும் 1 வருஷம்தான் ஓய்வு பெறுவதற்கு இருக்கிறது என்று சொல்லும்போது, அடுத்து நான் திரும்பி பார்க்க வேண்டியது என்னோட குமாரன் என்ன வேலை செய்கிறார். நான் வேலை செய்து முடித்த போது அவருக்கு வேலை அமர்த்தப்பட முடியுமா? அப்படி வேலை அவருக்கு அமர்த்தப்பட்டால் அதனால் நாம் பிழைக்க முடியுமா? குடும்பத்தை நாம் நடத்த முடியுமா? அப்போ ஒவ்வொருடைய வாழ்க்கையிலேயும் எதிர்பார்ப்பு நெருக்கம் இருந்து கொண்டே இருக்கிறது. அந்த காலம் எப்போது முடியும், எப்போது இருக்கு ஒரு முடிவுக்கரும் என்றதான் நிலை வருகிற வேளையிலே அந்த வெளிச்சத்தை இந்த தானியேல் கண்டபோது அவர் செய்த காரியம் என்ன? நான் உபவாசம் பண்ணி ரெட்டிலும் சாம்பலிலும் தம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து தேவனுடைய தேவனாகி ஆண்டவர் ஆண்டவரை ஜபத்தினாலும் விண்ணப்பத்தினாலும் தேட என் முகத்தை அவருக்கு நேராக நிறுத்திருப்பினேன். நானும் நீங்களும் தேவனுடைய பிள்ளைகள் எங்கே இருந்தாலும் சரி, எந்த இடத்துல இருந்தாலும் சரி, இப்போது நாம் செய்ய வேண்டிய காரியம் நம்முடைய முகத்தை தேவன் கும்பாய் திருப்ப வேண்டும், தேவனை நோக்கி பார்க்க வேண்டும். வேண்டுத்தினாலும் விண்ணப்பத்தினாலும் தேவனை நோக்கி அவருக்கு நேராக நம் முகத்தை திருப்ப வேண்டிய ஒரு கட்டாய நிலைக்குள்ளே நாம் இப்போது இருக்கிறோம். உங்கள் நேரத்தை எவ்வளவு வாசல வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள்? வீட்டில் இருக்கிறீர்கள் அல்லவா? வேலை செய்ய வேண்டும் என்று ஆர்வம் இருந்தாலும் வேலை செய்ய முடியவில்லை அல்லவா? வேற வழி இல்லை, வேற மார்க்கம் இல்லை. செய்ய வேண்டிய ஒரே ஒரு வழிதான், அவரை நோக்கி பார்க்க வேண்டும், அவரை நோக்கி தேட வேண்டும். கூட்டமாய் வீட்டில் இருந்து கொண்டு நாம் வந்து நம்முடைய நேரங்களை வீணாய் செலவழிக்க வேண்டாம். டைம் கேனாட் பி ரீகெயின்ட், திரும்ப வராது. நேரம் மட்டும் மட்டுமெல்லாம் பணம் திரும்பி வரலாம், பதவி திரும்பி வரலாம், கல்வி திரும்பி வரலாம், ஆனால் நேரம் திரும்பி வராது. இன்றைக்கு வேஸ்ட் பண்ணோம்னா இன்னைக்கு வேஸ்ட், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு.
நாளை இந்த வாழ்க்கை இந்த நேரம் திரும்பி வராது, இந்த வருஷம் திரும்பி வராது, இந்த மாதம் திரும்பி வராது, இந்த நாள் திரும்பி வராது, இந்த சந்தர்ப்பம் திரும்பி வராது, இந்த உற்சாகம் திரும்பி வராது, இந்த யோசனை திரும்பி வராது, இந்த மார்க்கம் திரும்பி வராது. நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். You cannot bring back the time you have lost. நீங்க இழந்ததானே அந்த நேரத்தை திரும்ப கொண்டு வரவே முடியாது. அதுதான் ஆண்டவர் சொன்னார், நாட்களை நாம் எண்ணும்படியான அறிவை நமக்கு தர வேண்டும், காலத்தை நாம் பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஆகையா தேவ சமூகத்தை நோக்கி பார்க்க தீர்மானித்தார் தானியேல். ரொம்ப அழகாக சொல்கிறார், நான் உட்கார்ந்து தேவனாகி ஆண்டவரை ஜபத்தினாலும் விண்ணப்பத்தினாலும் தேட என் முகத்தை அவருக்கு நேராக ஆக்கினேன். அது நம்முடைய ஜபத்தை ஆண்டவர் கேட்கிறார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய ரிக்வெஸ்ட், நம்முடைய சப்ளிகேஷன் கர்த்தரிடத்தில் போடுறதுக்கு தயங்கவே வேண்டாம். வாட் எவர் இட் மே பி, சம்டைம்ஸ் வந்து அந்த விண்ணப்பம் ராங்காக கூட இருக்கலாம், நோ ப்ராப்ளம், அவர் பார்த்துக்கொள்வார். ஏன்னா நமக்கு தெரியலையே எது கரெக்ட் எது சரின்னு, தெரியலையே எப்படி சொல்றேன்னு தெரியல, ஆனால் அவட்ட சொல்லலாம், ஆண்டவரே சீக்கிரம் அடுத்த வாரமே எங்களை திறந்து கூடப்பா, நாங்கள் வேலைக்கு போகணும்னு சொல்லுங்க, தப்பு இல்லை. அவர் என்னைக்கு திறக்கிறாரு நமக்கு தெரியாது, எப்போது எல்லாமே சுமூகமாய் மாற்ற போறாரு நமக்கு தெரியாது. ஆனால் நாம் சொல்ல வேண்டிய சொல்லலாம், நாம் என்ன சொல்ல வேண்டும் விரும்புகிறோமோ, விண்ணப்பத்தை சப்ளிகேஷன் எதை சொல்கிறோமோ சொல்லலாம். ஆண்டுக்கு தெரியும் நேரம் காலம் எல்லாம், ஆனால் நாம் சொல்ல வேண்டிய சொல்லும். எப்படி சொல்ல வேண்டும்? அவர் நோக்கி பார்த்து, அவரை தேடி, அவரை நோக்கி பார்த்து விண்ணப்பிக்கும் போது அவர் முகத்தை நேராக திருப்பி அவன் ஜெபிக்கிற ஜெபம், என் தேவனாய கர்த்தரை நோக்கி ஜபம் பண்ணி பாவ அறிக்கை செய்து, ஆண்டவரே உண்மையில் அன்பு கூர்ந்து உம்முடைய கற்பனைகளை கை கொள்கிறவர்களுக்கு உடன்படிக்கையையும் கிருபையையும் காக்கிற மகத்துவமான பயங்கரமான தேவனே. இந்த அதிகாரம் முழுதும் படிச்சீங்கன்னா தேவனை டிஸ்கிரைப் பண்ற விஷயத்தில் தேவனோட டிஸ்கிரிப்ஷன் என்னமெல்லாம் எப்படியெல்லாம் இருக்கிறார் என்பதை தானியேல் சுட்டி காட்டி ஜெபத்தில் செய்கிறார். முதல்ல தேவனை நோக்கி, கர்த்தரை நோக்கி, தேவனாகிய கர்த்தரை நோக்கி. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்றார் இல்லைங்களா, யோவான் சுவிசேஷம் 16 அதிகாரத்தில், உங்கள் இதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசம் பாருங்கள், என்னிடத்திலேயும் விசுவாசம் பாருங்கள், தேவனிடத்திலையும் விசுவாசம் பாருங்கள், என்னிடத்திலேயும் விசுவாசம் பாருங்கள் சொல்றார். இங்க நாம் பார்க்கிறோம் தேவனாகிய கர்த்தரை நோக்கி, தேவனை நோக்கி என்று விட்டுட்டுருக்கலாம், இல்லை கர்த்தரை நோக்கி விட்டுருக்கலாம், தேவனாகிய கர்த்தர்னா. இங்கே ஒரு பெரிய ஆழமான விஷயம் இருக்கிறது, அவையெல்லாம் தியானிப்பக்கூடிய நேரம் இப்பொழுது இல்லை. தேவனை நோக்கி, கர்த்தராகிய தேவனை நோக்கி நாம் செய்ய வேண்டியது, இப்போ இந்த இன்றைய சூழ்நிலையில் நாம் சொல்ல வேண்டியது, பிதாவாகிய தேவனை நோக்கி, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி நாம் ஜெபிக்கிற ஜபம். அவர் என்ன ஜெபிக்கிறார்? ஜெபம் பண்ணி முதல்ல பாவ அறிக்கை செய்கிற. ஒவ்வொரு நாளும் நாம் செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம் பாவ அறிக்கை, கன்ஃபெஷன். ஒவ்வொரு நாளும் இது அன்றாட வாழ்க்கையே நாம் கடைபிடிக்க வேண்டிய விதம், ஒரு ஹேபிட்டான்னு சொல்ல வரல, நான் உண்மையாக உணர்வோடு நாம் தேவ சமூகத்தை நோக்கி பார்த்து, கர்த்தாவே நான் குறைவுள்ளவன், நான் தப்பிதமானவன், நான் கோபப்படுகிறவன், இந்த இடத்துல நான் ஆண்டவரே என் கண்கள் நிமித்தமாய் தவறு செய்தேன், என் நாவி நிமித்தமாய் தவறு செய்தேன், என் சிந்தனை நிமித்தமாய் தவறு செய்தேன். இது ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் சொல்கிறது நல்லது, அதான் அறிக்கை, பாவ அறிக்கை, கன்ஃபெஷன் எவ்ரிடே. அதை நாம் செய்தான் வாங்க வேண்டும். நம்ம இல்லை பாவம் நிலம்புமானா இல்லை என்போமானால் நம்ம நாம் அஞ்சிக்கலாம், சத்தியம் நமக்குள்ளே இராது.
ஆனால் நம்ம பாவத்துக்கு அறிக்கை செய்தால் அவர் மன்னிப்பதற்கு உண்மை உள்ளவராய் இருக்கிறார், நீதி உள்ளவராய் இருக்கிறார், நம்ம பாவத்தை கழுவி சுத்திகரிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். ஒவ்வொரு கிறிஸ்தவ பிள்ளை ஒரு விசுவாசி செய்கிறதான முக்கியமான விஷயம் பாவ அறிக்கை. தானியேல் யார்? தீர்க்கதரிசி, பெரிய பரிசுத்தவான், தேவனுக்கு பயந்தவர், தேவ காரியங்களை வந்து உத்தமாய் செய்யக்கூடியவர். சாப்பாடுற விஷயத்துல கூட வானா நாம் பாபிலோன் இருக்கிற உண்மைதான், பாபிலோன் சாம்ராஜ்யத்தினுடைய எல்லைக்குள் இருக்கிற உண்மை. ஆனால் பாபிலோன் செய்கிறதான காரியங்களை நாம் செய்யக்கூடாது. உணவு கூட உஷாரா இருக்க வேண்டும் இருக்க வேண்டி ரொம்ப டயவா சொல்றாரு, எங்களுக்கு வந்து மாம்சமான ஆகாரம் வேண்டாம், வெறும் வெஜிடேரியன் கொடுத்தா போதும், வெறும் நாம் வந்து என்னது சைவம் மட்டும் இருந்தால் போதும் என்று சொல்லி தவித்து கொள்கிறார், தவிர்த்து கொள்கிறார். அவர் வந்து தன்னை விலக்கிக் கொள்கிறார். அவ்வளோ உண்மையான மனுஷன். அப்படிப்பட்டவர் சொல்கிறாரு, நான் பாவ அறிக்கை செய்தேன். ஏன் தெரியுமா? இந்த உலகத்தில் நாம் இருக்கிற வரைக்கும் நாம் நிச்சயம் குறைப்படுகிறதான நிலைக்குள்ளே இருக்கிறோம். நாம் பாவிகள் என்று தானே ஒத்துக்கொள்ள வேண்டும். ஆண்டவரை பரிசுத்தவான் சொல்கிறார், ஆண்டவரை நீதிமான் சொல்கிறார், என் மகனே என்று சொல்கிறார், என் மகளே என்று சொல்கிறார், உத்தமனே என்று சொல்கிறார். அதெல்லாம் அவர் சொல்கிற விஷயம். ஆனால் நான் சொல்கிறது என்ன? ஆண்டவரே நான் ஒரு பாவியப்பா. என்ன வந்து பாஸ்டர் ஐயா புதகரே நல்லா சொல்லலாம், நான் அவர்கிட்ட சொல்ல வேண்டியது நான் ஒரு சாதாரண மனிதன் ஆண்டவர், நான் சாதாரண ஒரு பாவியப்பா, நான் சொல்ல வேண்டியது அதுதான். மற்றவர்கள் நம்ம எப்படி வேணாலும் அட்ரஸ் பண்ணலாம், நாம் தேவ சமூகத்தில் இருக்கும்போது நம்ம என்ன அட்ரஸ் பண்ண என்னவாக இருக்கிறோம்? ஐ ஆம் காட்பர்க், அவ்வளோதான். ஐ ஆம் ரெவரன் டாக்டர் பிஷப் காட்பர்க் இல்லை, ஐ ஆம் காட்பர்க். தட் நான் அட்ரஸ் பண்ண வேண்டிய விஷயம் அப்படித்தான். மற்றவங்க எப்படி அட்ரஸ் பண்ணுறாங்களோ அவங்கள பொறுத்திருக்கு. தானியேல் பாருங்கள், எவ்வளோ பெரிய பரிசுத்தவான். அவர் சொல்கிறார், பாவ அறிக்கை செய்து ஆயின் ஆண்டவரே, ஓ மை காட், ஓ மை லார்ட், ஆண்டவரே உமையில் அன்பு கூர்ந்து, உமிலே அன்பு கூர்ந்து உம்முடைய கற்பனைகளை கை கொள்கிறவர்களுக்கு உடன்படிக்கையாயும் கிருபையாயும் காக்கிற மகத்துவமான பராக் பயங்கரமான தேவனே, அன்பு கூறுகிறவர்கள் அவர் மேல் அன்பு கூறுகிறவர்களுக்கு அவருடைய கட்டளையை கை கொள்கிறவர்களுக்கு அவர் மிகவும் இரக்கமுள்ளவராய் கிருபை உள்ளவராய் காக்க தேவனாய் மகத்துவமான ஆண்டவராய் பயங்கரமான, பயங்கரம் என்றால் பரிசுத்தமான பயபக்திக்குரிய மகத்துவமான தேவன். அந்த பயங்கரம் என்று சொல்வது நாம் சொல்கிற பயங்கரம் ஃபியர் அது இல்லை, பரிசுத்தமான தேவன், மகத்துவமான தேவன், வல்லமையான தேவன், எல்லாவற்றையும் எல்லாம் மாணவர் என்று எடுத்து கொள்ளலாம். இந்த காலையிலே தானியேலை போல தேவன் நோக்கி பார்த்து நாம் நம்முடைய எல்லா காரியங்களும் பின்னே தள்ளி உபத்திரவத்து நடுவிலே ஆயன் ஆண்டவரே தானியேலை போல என் முகத்தை அவர் முகத்தை தேடத்தக்கதாய் விண்ணப்பத்தினாலும் ஜபத்தினாலும் அவர் முன்பாக தேவ சமூகத்து முன்பதாக அவருடைய முகத்தை நேராக்கி தேவனாய கர்த்தரை நோக்கி பார்த்தான், ஆண்டவரே நான் பாவம் செய்கிறேன், நான் பாவியப்பா, ஆனால் நீரோ உடன்படிக்கையை கை குழுவல் மேலே அன்பு குரல் மேலே மிகவும் இரக்கமுள்ளவராயிருக்கிறேன் என்பதை நான் அறிந்திருக்கிறேன் ஆண்டவரே என்று ஒப்புக் கொடுக்கிறதான அனுபவத்துக்குள் வரும்போது அதனுடைய அனுபவம் விசேஷமான அனுபவம், அழகான ஒரு ஜபம். நான் ஒரே வார்த்தை கூட சொல்ல முடியல, நேரமில்லை. அந்த ஜபத்தினுடைய வலிமை மட்டும் ஒரே வார்த்தை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். அறிக்கை செய்கிறார், நான் பாவி ஆண்டவரே, அக்கிரமக்காராக நாங்கள் இருந்தோம் அப்பா, துன்மார்க்கராய் நடந்தோம் ஐயா, கலகம் பண்ணினோம் ஆண்டவரே, உம்முடைய கற்பனையில் நாங்கள் கை கொள்ளவில்லை அப்பா, உம்முடைய கற்பனையை கை கொள்ளாமல் நாங்கள் அகன்று போனோம் ஆண்டவரே, திருக்குதாசிகளாய் உம்முடைய ஊழியக்காரர்களுக்கு செவி கொடுக்காமல் போனோம் அப்பா. ஐயா ஆண்டவரே நீதி உமக்குரியதப்பா,
यूद मनुष्यरुम सकल इसरवेल तनिया जोम पड़ा एल्तक जोम पड़ा एलवे सेतु जो आंवरे नांगल पाव से आंवरे क्रम से अन्यायम से आंवरे वेकमेपा उमकुरी कने कईकोल तवरी पोन आंवरे उमक पाव से अड़ना वेकानपा उंगे सतिकड़ा पोन आंवरे उन्मैदान वेकमान पाव से उमान न्याय अगर पोन उमान ना सेविकन उमान आंवरे वेकमान पाव से बड़ी तुरतप्या प्रभु वे विधान नीले वेकपन आंवरे मन्निप्पु ओ इन काल आशीर्वाद एव्वे सन्ोषमा की अव्वे महिच्चा विषय देवरी एतना ना दुरोगियाँ इक मंडी उड़ा जोमे वर्ग जोमो वसनमें नानी जबिकोदे देव दर्शन मुंब कंडन गाब्रियल வேகமாய் பறந்து வந்து அந்தி பலியின் நேரமாகிய வேளையிலே என்னை தொட்டான். அவன் எனக்கு தெளிவை உண்டாக்கி என்னோடு பேசி தானியேலே உனக்கு அறிவை உணர்த்தும்படி உனக்காக புறப்பட்டு வந்தேன். நீ எனக்கு பிரியமானவன். ஜெபித்து கொண்டிருக்கும் போதே ஆண்டவரே தேவரீர் மன்னியும் ஆண்டவரே கவனியம் தேவரீ ஆண்டவரே உமது நியமத்தை உம்முடைய நியமித்த நிமித்தமாய் அதை தாமதிக்காம செய்யும் உம்முடைய நகரத்துக்கும் உம்முடைய ஜனத்திற்கும் உம்முடைய நாமம் தரிக்கப்பட்டிருக்கிறதே என்று என்றேன். இவர் ஜெபம் பண்றார் அப்படி ஜெபம் பண்றார் ஜெபித்து கொண்டிருக்கிற வேளையிலேயே பரலோகத்திலே இருந்து தேவதூதன் நெருங்கி வந்து காபிரிலின் தூதன் இறங்கி வந்து தானியேலே தானியேலே நீ எனக்கு மிகவும் பிரியமானவன். ஓ பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல் எண்டு பாருங்க. இந்த இடத்துல அவர் ஜெபம் பண்றார் ஆண்டவரே நான் பாவியப்பா நான் அக்கிரமக்காரன் ஆண்டவரே என் ஜனங்களெல்லாம் அக்கிரமக்காரர்கள் எங்கள் ஜனமெல்லாம் என்னென்னவோ பண்ணிட்டோம்ப்பா ஆண்டவரே திருக்கேசுகளை அற்பமா எண்ணி விட்டோம்ப்பா எங்க பிரபுக்கள் எல்லாம் சரியான முறையில் நடக்கப்படவில்லை ஆண்டவரே அவங்க நாங்களெல்லாம் வெட்கத்துக்கு நாங்கள் தான் காரணம்ப்பா நாங்கள் வெட்பட்டதுக்கு காரணமே அவமானத்துக்கு நாங்கள் தான் காரணம் ஐயா நீங்க இல்லப்பா நாங்களே அவமானத்துக்கு காரணமா மாறிட்டோம் ஆண்டவரே என்று எல்லாத்தையும் சொல்லி 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 ஜெபம் பண்றாரு. அப்படி ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போதே தேவன் தம்முடைய தூதனை அனுப்புறாரு. இறங்கி வந்து தானியேலை பார்த்து வேகமாக வந்தானாம் இறங்கி வந்தானாம் அந்தி மத்தியானம் மத்தியானத்துக்கு மேலே இறங்கி வந்து தானியேலோடு ஆண்டு பேச ஆரம்பிக்கிறார். இந்த தூதன் மூலம் தானியேலே
உனக்கு அறிவை உணர்த்தும்படி இப்போதும் புறப்பட்டு வந்தேன். நீ மிகவும் பிரியமானவன். ஆகையால் நீ வேண்டிக் கொள்ள தோங்கும் போதே கட்டளை வெளிப்பட்டது. நான் அதை அறிவிக்க வந்தேன். இப்போதும் சொல்லுகிற வார்த்தையை நீ கவனமாய் கேட்டு தரிசனத்தை அறிந்து கொள். அற்புதமான தேவன். ஜெபிக்கும் போதே நேரடியாக வந்து பதில் கொடுத்த தேவன். தானியேல் சொல்றாரு, நான் பாவி. ஆண்டவர் சொல்றாரு, நீ பிரியமானவன். என்ன கான்ட்ராஸ்ட் பாருங்க. தானியேல் சொல்ற, ஆண்டவரே நான் பாவி, எங்கள் ஜனம் பாவி. பாவி அப்பா, நாங்கள் எல்லாரும் விரோதமாய் பாவம் செய்தோம். நாங்கள் எல்லாரும் அக்கிரமக்காரர்கள். ஆண்டவரே, நாங்கள் எல்லாரும் அநியாயக்காரர்கள் அப்பா. உங்கள் விரோதகுரோமாய் நாங்கள் செய்து விட்டோம். திருக்கசிகள் அற்பமாக எண்ணி விட்டோம் அப்பா. உங்கள் பிரமாணங்களை கடைபிடிக்காம போய்விட்டோம் ஆண்டவரே. ஆனாலும் இரக்கம் இடத்துல உண்டே, மன்னிப்பு இடத்துல உண்டே என்று ஜெபிக்கிறாரு. அந்த ஜபம் செய்து கொண்டிருக்கும் வசனம் தெளிவாக சொல்லுவது, ஜபம் செய்து கொண்டிருக்கும் போதே பரலோகத்திலே தேவன் தேவதூதன் தேவன் அனுப்பினார். தாக ஒரு பேரும் ஆண்டு சொல்றார், காபிரேல் என் தூதன் அனுப்பப்பட்டார். தானியேலே, நீ ஜபிக்கும் போதே எனக்கு பதில் கிடைக்கப்பட்டது. ஜெபிக்கும் போதே என்னை கட்டளை கொடுக்கப்பட்டது. நீ ஜெபித்துக் கொண்டிருக்கும் போதே ஆண்டவரின் சபைகளிலே அவர் சொல்லிவிட்டார். உனக்கு என்ன சொல்ல வேண்டும் என்பதை தேவனிடத்தில் சொல்லிவிட்டார். ஆகையில் இறங்கி வந்து விட்டு முதலாவது நீ அறிந்து கொள், நீ ஒரு எனக்கு பிரியமானவன். இந்த காலவெளியிலே உங்களை ஒரு ஆண்டு பார்த்து இந்த தானியலை போன்ற ஒரு ஜபத்தை நானும் நீங்கள் செய்வோமானால் செய்திருப்போமானால் ஆண்டு பா சொல்லுகிறார், என் மகனே என் மகளே நீ எனக்கு பிரியமானவன், எனக்கு பிரியமானவன், எனக்கு பிரியமானவன். எதனாலே? அறிக்கை செய்தபடினாலே, அறிக்கை செய்தபடினாலே, பாவி என்று ஒத்துக்கொண்டபடினாலே, அக்கறக்காரன் என்று ஒத்துக்கொண்டபடினாலே எனக்கு என்னிடத்தில் இரக்கமும் மன்னிப்புண்டு நீ அறிந்து கொண்டபடினால், என்னோட வல்லமை நீ யார் என்பது, என்னுடைய வல்லமை என்ன அறிந்து கொண்டபடினாலே ஆண்டவர் சொல்றாரு, நீ எனக்கு பிரியமானவன், நீ எனக்கு பிரியமானவன். ஜெபித்து கொண்டிருக்கும் போதே கர்த்தர் பதில் கொடுக்க தானியேலுக்கு உண்மையுள்ளவராயிருப்பானால் இந்த நாட்களிலே ஜெபித்து கொண்டிருக்கும் போதே, ஜெபித்து கொண்டிருக்கும் போதே, நாட்கள் ஜெபித்து கொண்டிருக்கும் போதே, 21 நாட்கள் ஜெபித்து கொண்டிருக்கும் போதே, 10 நாட்கள் ஜெபித்து கொண்டிருக்கும் போதே, 15 நாட்கள் ஜெபித்து கொண்டிருக்கும் போதே, 40 நாட்கள் ஜெபித்து கொண்டிருக்கும் போதே கர்த்தர் உங்களுக்கு பதில் அளிக்க வல்லவரா இருக்கிறார். அன்பே 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 ஆறுயிருறவே ஆனந்தம் ஆனந்தமே ஆனந்தம் ஆனந்தமே அன்பே 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 ஆறுயிருறவே ஆனந்தம் ஆனந்தமே ஒரு நாளும் கண்டேனையா அன்னாள் என்னை வேறு தேனையா ஒரு நாளும் கண்டேனையா அன்னாள் என்னை வேறு தேனையா உந்தை பெரிதையா உந்தை பெரிதையா உந்தை ஜபத்தை வைத்து சில நிமிஷங்கள் நாம் தியானித்தோம், நாங்கள் தியானித்தோம் அப்பா. ஒரு அடியார்களை பலப்படுத்தும்,
आशीर्वाद நம்மனிவரோடு மீண்டும் சதா காலம் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும் ஆமென்.